ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட். அடடடா, நம்மளோட ஃபேவரட் சீரியலான சிலடிக்கா ஆசிசியலோட சாதனை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சிலடிக்கா ஆசிசியல் ரசிகர்களுக்கு ஒரு முக்கியமான அண்ட் ஹாப்பியான அப்டேட்டுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருந்தோம். நம்ம மண்டே டு ஃப்ரைடே மட்டும் தான் சிலடிக்கா ஆசிசியல் போட்டுட்டு இருக்காங்க. சாட்டர்டேவும் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். நம்மளோட ஆசை வந்து நிறைவேற போகுதுங்க. என்னன்னா, அடுத்த வர சனிக்கிழமை அதாவது July 29th பார்த்தீங்கன்னா, எவ்ரி சாட்டர்டே சிலடிக்கா ஆசிசியல் வந்து 9:00 டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. இது ரொம்ப ஹாப்பியான விஷயம் தானே எல்லாருக்குமே. ஸோ நான் ரொம்பவே ஹாப்பி. ஸோ எல்லாம் ஹாப்பிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்த சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு week 28 டிஆர்பி ரேட்டிங்ஸ் வந்துடுச்சு. அதில் நம்மளோட சிலடிக்கா சிட்டி எவ்வளோ ஸ்கோர் பண்ணிருக்காங்க தெரியுமா? அர்பனில் 8.7 வாங்கி செகண்ட் பொசிஷன் வந்து பிடிச்சிருக்காங்க. பிஎஸ் தேர்ட் பொசிஷன் போயிருக்காங்க. ஸோ ஓவரால் விஜய் டிவி சீரியலில் செகண்ட் பொசிஷன் வந்து பிடிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்காங்க. அந்த ஹோல் டீமுக்குமே நம்ம சேர்ந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சலாம். கண்டிப்பாக லாஸ்ட் வீக் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதை விட இந்த வீக் இன்னும் சூப்பராக போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளுமே விறுவிறுப்பு குறையாம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் போர் அடிக்காமலும் போயிட்டு இருக்கு. ஸோ அதுதாங்க இந்த சீரியலோட சக்ஸஸ். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஸோ ஒவ்வொரு நாளுமே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த வீக் செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகைன் அந்த டீமுக்கு வாழ்த்துக்கள் தெரிஞ்சிடலாம். இன்னைக்கு எபிசோடுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது முத்து மீனோட ஆக்டிங் இன்னும் சூப்பர். இந்த குங்குமத்தை வச்சு தொட்டு கும்பிட சொல்லுவாங்க இல்லையா, உடனே இவர் தொட்டு கும்பிட்டு நான் யார் தொட்டு கும்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லுவாங்களா, அது எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் தினேஷ் அப்படிங்கிறவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மேனேஜர் வந்து ரோஹினியோட அம்மா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவருக்குலாம் உண்மை தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக பிளாக்மெயில் பண்ணுவார். ஸோ சீரியலை பொறுத்த வரைக்கும் என்ன தான் எப்படி கொண்டு போனாலுமே ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ரோஹினோட உண்மைகள் வந்து மேக்ஸிமம் தெரிய வரும். இது என்னோட கெஸிங் தான். உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. இன்னைய ப்ரோமோ என்ன மாதிரி யாரெல்லாம் ரிப்பீட்டட் மோட்ல பார்த்தீங்கன்னு ஷேர் பண்ணுங்க. ஸோ அன்னைக்கு ப்ரிவியூ காமிக்கும் போது கூட பக்கெட் டிப்பராக சாஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சேன். அதுக்கான உண்மையான ரீசன் ப்ரோமோவில் கிடந்துக்கு பார்த்துருப்போம். ஸோ மீனா ஃபீல் பண்ணுறதை பார்த்து இந்த வேலை உன யார் பார்க்க சொன்னது அப்படின்னு சொல்லி முத்துலத்தி தூக்கி போட்டு போகும்போது அந்த பக்கெட் கீழே இருந்தது. அந்த தண்ணியில் வலுக்கி விழுந்த விஜயை பார்த்து ரொம்பவே ஃபன்னியாக இருந்துச்சு. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ஸோ நாளைக்கு எபிசோடுக்கு ரொம்ப கிராவேட் பண்ணியிருக்கேன். என்ன வேலை யாராவது வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.